வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ளோயிங் சீரம் தான். ஒரு சிலரோட ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு மாதிரி பன்னு மாதிரி இருக்கும், பார்க்கும்போதே நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரியான ஃபேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் நீங்கள் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எப்போல்லாம் தெரியும் அப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வீக்லி ஒன் டைம் இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதால நம்மளோட ஸ்கின் செம்மையாக கலர் ஆகும். அடுத்ததான், அதாவது கடைசியாக நான் சேர்த்துக்க போகிறது ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து சேர்த்துக்கிறேன். ஹனி நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரேடியன்ட் க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சாஃப்டாக வச்சுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டு போன்ற மீனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வளவளன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு இந்த சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அது க்யூர் ஆகும். அதாவது ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அது சரியாயிடும், ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும். ஆல்மண்ட் ஆயிலில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது, அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கழுகு கீழே விரிங்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு, அதெல்லாமே சரியாயிடும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய விரிங்கிள்ஸும் போயிடும், பார்க்கறதுக்கு ஸ்கின் நல்லா யங்காகவே இருக்கும். சன்னால் வரக்கூடிய டேமேஜ், அதாவது சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷன்லேருந்து நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். செல்ஸ் எல்லாம் டேமேஜாக இருந்தது அப்படின்னா ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே டல்லாக தான் தெரியும். ஸோ இந்த ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு செல்ஸ் எல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டன் ஒரு லுக்காகவே தெரியும். இந்த சீரமை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 2-3 minutes சர்க்குலர் மோஷனில் நல்லா மைல்டாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 minutes மேலே விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணும்போது மைல்டாக வந்து ஹாட் வாட்டரில் தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். அப்போ தான் இந்த சீரம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 1-2 hours அப்புறம் தான் நீங்கள் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து போட்டுக்கணும் உங்கள் முகத்துக்கு. இந்த சீரமை ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ரிசல்ட் நல்லா தெரியும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து மாதத்துக்கு 1-2 தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி நார்மல் ஸ்கின் அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மாதத்துக்கு 1-2 தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹனி ஆல்மண்ட் ஆயில் தானே. ஸோ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல போகிற கமெண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ் சவிதா. பை பை, டேக் கேர்.